நமது நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகள் வந்து வரவேற்கப்படுகிறது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேள்வி அப்படின்னா வந்து, அண்ணா எனக்கு மலச்சிக்கல் இருக்குது, மலச்சிக்கல் இருக்கிறப்ப நான் கைப்பழக்கம் பண்ணேன்னா என்னுடைய விந்து மீன் கழுவுன தண்ணி நாத்தம் அடிக்குது அண்ணான்னு சொல்லி எழுதியிருக்கார். பசங்க எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது கைப்பழக்கம் பண்ணுறப்போ மீன் கழுவுன தண்ணி நாத்தம் அடிக்கு அப்படின்னா, அதாவது விந்து வந்து மீன் கழுவுன தண்ணி மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்ற. அப்போ அவருக்கு வந்து சில யூரினரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லைனா ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்கில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். முதல்ல வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, அது மாதிரி சிறுநீர் போகிறதுலையும் எந்த வித சிக்கலும் இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாலே கீரைகளை அதிகமாக சாப்பிட்றப்போ மலச்சிக்கல் இருக்காது. குறுகிய கால பயிர்களை சாப்பிடணும் அதிகமாக. இரவு நேரத்தில் அசைவம் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வரும். அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உடம்பு அதிகமான சூடு இருக்குன்னா பஸ்ஸல்ஸ் அதிகமாக இருக்கும். சிறுநீரில் பஸ்ஸல்ஸ் வரும், விந்தில் பஸ்ஸல்ஸ் வரும். இந்த பஸ்ஸல்ஸ் அதிகமாக இருந்தால் கூட வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்மெல் வரக்கூடிய ஒரு சூழல். ட்ரையான உணவுகளை அதிகமாக சாப்பிடுவான் சில தம்பிங்க. ஸோ வந்து உலர்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, ப்ராசஸிங் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. டெய்லி வந்து நல்லா வந்து ஒரு பாட்டில் பீர் அடிப்பான். பீர் அடித்தாலும் இந்த மாதிரி விந்தில் வந்து ஸ்மெல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ ஜெனிட்டோ யூரினரி ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனிட்டோ யூரினரி ட்ராக் அப்படின்றது வந்து GITU அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன அப்படின்னா வந்து ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய சிறுநீர் குழாயில் தொற்று, இல்லை ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய யுரித்ரால தொற்று, இல்லை விந்து குழாயில் தொற்று, இல்லை ப்ராஸ்டேட்டில் ஏதாவது சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இல்லை வந்து புண்ணு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு, இல்லை விதைகளில் வந்து விதைகளுக்கு உள்ள எபிடிடிமிஸில் ஏதாவது சிஸ்ட் இருக்கிறது, இல்லை விதைகளில் ஹெமராய்ஜ் இருக்கிறது, இல்லை ஆசனவாய் பகுதியில் வந்து ரத்தம் வர்றது, ஆசனவாயில் கட்டி இருக்கிறது, ஆசனவாய்க்குள்ளே சீல் பிடித்த கட்டி இருக்கிறது, இல்லை பெல்விக் ஃப்ளோரில் வந்து பிரச்சனை இருக்கிறது, பெல்விக் ஏரியாவில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லை L4 L5 ஏதாவது சில சிக்கல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து விந்தோட தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. ஸோ ஒரு ஆண்மகனுக்கு விந்தில் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்கணும். புளிப்பான உணவுகள் எடுக்கக்கூடாது, நிறைய தண்ணி குடிக்கணும். விந்தில் ஸ்மெல் வருது அப்படின்னா அதுக்கு அற்புதமான ஒரு இயற்கை மருந்து இருக்குது, வெட்டி வேர். வெட்டி வேர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த வெட்டி வேரை வாங்கிட்டு வந்து நல்லா அதில் ஹை வெட்டி வேர் ஒரு 100 கிராம் வாங்கணும். சந்தன சீவல்னு சொல்லுவாங்க, சந்தனக்கட்டையை அப்படியே சீவல் பண்ணி நாட்டு மருந்து கடையில் வச்சுருப்பாங்க. வெட்டி வேர் 100 கிராம், சந்தன சீவல் வந்து 50 கிராம், ரெண்டையும் நல்லா அரைச்சி பொடி பண்ணிடணும். இந்த அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் வந்து 2 டம்ளர் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை பாதியாக வடிகட்டி இரவு தூங்க போகிறப்போ சாப்பிட்ணும். இரவு நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா இந்த ஜெனிட்டோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் இது சரி பண்ணிடும். கேள்வி கேட்ட தம்பி வந்து அவனுடைய விந்தை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில நேரங்களில் வந்து எல்லாம் ஸ்பேமெல்லாம் டெட் ஆகிருக்கும். விதையை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது மாதிரி விந்து விதைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எதனால், ஏன்னா சிறுநீர் என்பது வந்து ரொம்ப ஜாஸ்தி நாத்த அடிக்கக்கூடாது. சிறுநீர் வந்து சிறுநீரும் நாத்த அடிக்கக்கூடாது, விந்து நாத்த அடிக்கக்கூடாது. அப்போ அந்த விந்தில் வரக்கூடிய சிமலை தடுக்கிறது வந்து ஒன்று இளநீர். இளநீரில் வெந்தயத்தை ஊற வச்சு விடாமல் சாப்பிட்றப்ப விந்தில் இருக்கக்கூடிய அந்த நாத்தம் வந்து போயிடும். அதே மாதிரி வந்து பார்க்குறப்ப வந்து வெள்ளை பூசணி சாறு, வெள்ளை பூசணி சாறு வந்து ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்கில் என்ன ஃபங்கஸ் வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து வெள்ளை பூசணி சாருக்கு உண்டு. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து
விடாம தொடர்ந்து சாப்பிடணும். அல்லது வெள்ளரி விதை பூசணி விதையை நல்லா ஊற வச்சு ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா அந்த விந்தில் வரக்கூடிய ஸ்மெல் வந்து சரியாயிடும். இன்னொரு தம்பி கேட்டிருக்கான், அண்ணா நான் வந்து யூரின் போனேன் அப்படின்னா அப்படியே நுர நுறையாக வருது, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போய் நான் ஒன்று கடித்தேன்னா காஷ்மீரில் ஐஸ் கட்டி பொங்கி வர்ற மாதிரி அப்படியே வருது, புஷ்ஷுன்னு பெருசாக வந்துடுது, அதில் கூட இதய மாதிரி வருதான்னு பார்க்கணும். அவனுக்கு சிறுநீர் போகிறப்போ நுரை அடிக்குது அண்ணா, அதிகமாக அடிக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்க்கணும். இளைஞர்களுக்கு வந்து வரக்கூடிய யூரிக் ஆசிட் பிரச்சனையால் விந்து சார்ந்த பிரச்சனை வரும், விதைகள் சார்ந்த பிரச்சனை வரும், யூரினில் அல்புமின் வெளியேறுறதுனாலையும் நிறைய பிரச்சனை வரும். ஸோ அப்போ வந்து சிறுநீரகம் சார்ந்த எந்த தொற்றும் இல்லாமல் இளைஞர்கள் பார்த்துக்கணும். சிறுநீரக தொற்று அப்படின்றது வந்து ரொம்ப நேரம் கண் முழிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிறுநீரகம் சார்ந்த தொற்று வந்துடும். சரியாக தண்ணியே குடிக்காத இளைஞனுக்கு சிறுநீரகத்தில் கல் வந்துடும். ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரியா, உங்களை வந்து பயமுறுத்துறதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது, அவேர் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஸோ அதனால் நான் நல்ல உணவுகளை சொல்கிறேன். ஆமாம், இதெல்லாம் இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுன்னு நான் சொல்லலை. சரியா, ஸோ அதனால் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இல்லாமலும் பார்த்துக்கணும், சிறுநீரக கற்கள் இல்லாமலும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சிறுநீரில் வந்து நுரை அதிகமாக போகுது, சுண்ணாம்பு வாடை அடிக்குது அப்படின்றான் ஒரு சிலர். அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சரி பண்ணணும்னா அந்த வெட்டிவேர் சந்தனம் சிறப்பான மருந்து, புனர்நவா மண்டூர் அப்படின்னு சொல்லுவோம். புனர்நவா மண்டூர்னு சொல்லி ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். புனர்நவா அப்படின்றது வந்து சாரணை. இந்த சாரணை வந்து சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு, ஜெனிட்டோ யூரினரி பிரச்சனை சார்ந்த நோய்களுக்கு மிகச்சிறந்த ஆயுர்வேத ஔஷதம் அப்படின்னு சொல்லி நிறைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு யூனிவர்சிட்டியில் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. புனர்நவா அந்த அளவுக்கு நல்லது. இன்றைக்கு இந்தியாவிலேருந்து நிறைய புனர்நவான்னு சொல்லக்கூடிய சாரணையை மட்டுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் உருவாகியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அற்புதமான மருந்து சாரணை, டயூரிட்டிக் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு விந்தாக இருந்தாலும் சரி, சிறுநீராக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு மாறான வாசம் வீசுது அப்படின்னா இயற்கையிலேயே வாசம் வீசக்கூடிய சந்தனத்தையும் வெட்டிவேரையும் மருந்தாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்சுகள் நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து காத்திருங்கள், பயணிப்போம்.